அதமா எனக்கு வந்த எனக்கு ஒரு தொலைக்காட்சி சேனல் இந்திய ஒரு ஆங்கில தொலைக்காட்சி சேனல்ல ஒரு ஆங்கில தொலைக்காட்சி சேனல்ல கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. எவ்வளவு டைம் சந்திக்கவா தெரியல, எவ்வளவு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் 180 இடங்களுக்கு மேல வெற்றி பெற போது உறுதி போட்டிருக்கான். முற்றக்கூடாது, 180 எல்லாம் பத்தாது, 200க்கு மேல ஜெயிச்சு காட்டணுமா. ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலில் சரி நீங்க எவ்வளவு வாக்கு ஜெயிச்சு வச்சு கொடுப்பீங்க, சென்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அரசனை வெற்றி பெற வச்சு அமிச்சுங்க. இப்போ நம்முடைய வெற்றி வேட்பாளரை எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கப்படுங்க? 1,00,000 சும்மா சொல்லிட்டு போகிறது. 50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயமா, ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 80,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கீங்க நம்முடைய திமுக கூட்டணி வேட்பாளர்கள். 80,000 வாக்கு வித்தியாசத்துல புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதிக்காக வெற்றி பெற வச்சிருக்கீங்க, அவ்வளவு வாக்கு வித்தியாசம். அதனால இந்த முறை குறைந்தது 80,000 வாக்கு வித்தியாசத்துல திரு முத்துராஜா அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து தேர்ந்தெடுத்து அனுப்பணும். பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. 40 தொகுதிமா தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதியில 39 தொகுதி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, நம்ம தலைவர் அமைச்ச கூட்டணி, இதே மனச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வச்சீங்க. அந்த வெற்றிக்கு முழு காரணம் ஒரே காரணம் நீங்க தான். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பிரச்சாரம் இல்லாம அந்த வெற்றி நம்ம கிட்டிருக்காது. அதனாலதான் மோடி உங்க மேல கோபமா இருக்காரு. காசு கிடந்து நின்று நான் சொந்த காசு எடுக்க போனான், சொந்த காசு எடுக்க போய் உயிரை போச்சு, வெளியில நின்று செத்து போயிட்டாங்கம்மா 1,000 பேர். மறந்துடாதீங்க, மறந்துட்டீங்க, இங்க பாருங்க நான் மறக்க கூடாதுன்னு அந்த 1,000 வச்சிருக்கேன். இதுதான் மோடி அவர்கள் செல்லா காசு அறிவிச்ச 1,000 நோட்டு. இது இப்ப செல்லா காசு, இது செல்லா காசு ஆகினது மோடி. இப்ப நம்மளோட வாய்ப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவருடைய கூட்டாளி மோடி அவர்களையும் செல்லா காசு ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு பண்ணுவீங்களா? இதுக்கு ஒரு காரணம் சொன்னாருமா மோடி அவர்கள், இதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. 500 நோட்டு 1,000 நோட்டு ஏன் செல்லாதுன்னு கேட்டு அறிவிச்சிங்கன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லாரும் காசு இருக்க இதுதான்மா மோடியும் அதிமுகவும் சேர்ந்து மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு செலவு கணக்கு காட்டிருக்காங்கம்மா, இதுக்கான செலவு 75 கோடி, இதுக்கான செலவு 75 கோடி. இருந்தது ஒன்னே ஒண்ணு, அதிரி புடிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப 3 நாளா தேடிட்டு இருக்காங்க, எங்களை எய்ம்ஸ் படுத்தவங்க காரணம். இன்னைக்கு என் மேல வழக்கு காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க. யாருக்கு புகார் கொடுத்திருக்கா? பாஜக நிர்வாகி. என்ன தெரியுமா புகார்? செங்கல் தூக்கிட்டு மோடி கொடுத்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வர ஒன்னு வர முடியும். ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு பேசுறேன். முதல்ல குட்கா, ஒரு ஒரு அமைச்சருக்கும் ஒரு செல்லப்பேர். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஒரு அமைச்சருக்கும் நான் சொல்றதை கண்டுபிடிங்க. தர்மகர் மெயின் ரோடு, பசூன் பலூன், நூறுபா குமார், உதயகுமார் தொகுதியில யாரை பார்த்தாலும் 100 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளவு கோடி கோடியா கொள்ள வச்சிருக்கிறார். அடுத்து தர்மாந்தம் சொல்லிட்டேன், எடுமுடி தயர்நிக்கி. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நான் யாரையும் அப்படிலாம் கூப்பிடல சரியா. யாருன்னு சொல்லிடுவா, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, அவரை பார்த்து நம்ம டாக்டர் சின்ன ஐயா இருக்காருல்ல, சின்ன அன்புமணி ஐயா இருக்குல்ல, அவரு நம்ம கோவப்பட்டா திட்டுவோம், போடணும் போடின்னுவோம், ரொம்ப கோபமா கெட்ட வார்த்தை திட்டுவோம். இவரு அவரை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து போயா டயர் நக்கிட்டாரு. நான் சொல்லுமா, கடைசியில் அந்த டயர் அவரும் சேர்ந்து அம்மா அவர் அன்புமணி இருக்காருல்ல, அவர் மாதிரி மனசுல பார்க்கவே முடியாது. முதல் நாள் போய் ஆளுநரை பார்த்து
அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை முதல் நாள் கொடுத்துட்டு ரெண்டாவது நாள் பொட்டிய வாங்கிட்டு அவங்களுடைய கூட்டணிக்கு போயிட்டாரு. ஆறு குழம்பு போயிட்டாரு. இன்னைக்கு நேற்றுதான் வந்து ஊழல் பட்டியல் கொடுத்தா, இன்னைக்கு அவங்களோட சேர்த்து சுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கூட்டணி மா கடைசியா குக்கா. அதுவா சரி சிஏ நேர் விருப்பம் ஆயிடுச்சு. சிஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக ஆட்சி, மோடி தான் கொண்டு வந்தாரு. நம்ம எதிர்த்தோம், இஸ்லாமியர்கள் பாதிப்படைவாங்க, தேவையில்லாம பண்றீங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் டெல்லி வரைக்கும் போய் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. சென்னையில மிகப்பெரிய ஊர்வலம், இதே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் அழைச்சிட்டு போய் சென்னையில ஒரு எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில பேசினார், பதிவுல இருக்குமா, சிஏ என்ஆர்சி சட்டத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் தேவையில்லாம பயமுத்துறாங்கன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப தேர்தல் வந்ததுனால என்ன தெரியுமா சொல்றாரு, தேர்தல் அறிக்கையில இருக்கு சிஏ என்ஆர்சி சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். அப்ப சொன்னது வேற வாய், இப்ப சொன்னது குக்கா புகழ் விஜயபாஸ்கர். சுகாதாரத்துறைனா மக்களோட உயிரை காக்கிற துறை தான் சுகாதாரத்துறை. ஆனா இவர் குக்கா வித்துட்டு குக்கா ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு குக்கா வியாபாரியோட குணம் வருமானம் வருத்தரை ஒரு டைரி எடுக்கிறாங்க. அந்த டைரியில இருக்கிற ஒரே பேரு திரு விஜயபாஸ்கர். அதே மாதிரி ஆர்கே நகர்ல தேர்தல் நடக்கும் போது நடந்ததெல்லாம் தெரியும்.